ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு தான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கொஞ்ச நேரத்துலேயே சட்டுன்னு செஞ்சிட்ற மாதிரியான ரெசிபி தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் வச்சுட்டு நல்லா தாராளமாக ஒரு 4-5 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4-5 மிளகாய் வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் வத்தலும் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமை வச்சுட்டு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் இது மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் ஆயில்லேயே குக் ஆகட்டும். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு கத்திரிக்காய் வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3-4 தக்காளி பழம் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக தக்காளி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தோல் சுருங்கி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. தக்காளியிலேயே தான் டிஷ் வந்து நல்லா குக் ஆக போகுது. தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒன்று வச்சு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பாருங்கள். வாவ், ரொம்ப சூப்பராக பார்க்கவே ரொம்ப ஜூஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ண போகிறோம். நிறையா ஆட் பண்ணக்கூடாது, தேங்காய் இருக்கிறதே தெரியக்கூடாது, ஜஸ்ட்டு டேஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதத்துக்கூட, தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மிதுஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.